நண்பர்களே வணக்கம் நம்ம இன்றைக்கு ஜென்பதை பார்க்க போகிறோம் ஒருத்தன் வந்து தன்னோட மனசில் தோன்ற எதிர்மறை எண்ணத்தை தாங்க முடியாமல் பல வருஷமாக ரொம்ப அப்படியே மனசுக்குள்ளேயே வருந்திக்கிட்டு இருக்கான் வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லாதன் மேலே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறான் தன்னோட உண்மை நிலையின் தனக்குள்ளேயே அப்படியே புழுவாக துடிச்சு போயிடுறான் எதிர்மறை எண்ணத்தை மாற்றுறதுக்கு பலவிதமான முயற்சிகளாக மேற்கொண்டுக்கிட்டு வரான் ஒரு மாற்றமும் ஒன்றும் வர மாதிரி தெரியல எதிர்மறை தான் விசரவமாக அப்படியே ஏற்றுக்கிட்டு நிற்கிது வேறு எந்த வழியும் தெரியாமல் அப்படியே தடிமாறு போய் ஒரு வாழும் ஞானியை பார்த்து தன்னோடய நிலமையை பார்த்து அவன் அப்படியே கொட்டி தீக்கிறான் ஞானி வந்து ரொம்ப அமைதியாக இருந்துக்கிட்டு அவன் மனம் திறந்து கொட்டுறதுக்கு அளவு பண்ணுறாரு சாமி எனக்கு வந்து எதிர்மறையானதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறான் நீ எதப்பா எதிர்மறையானு சொல்கிற அப்படின்னு சொல்லி திருப்பி அவர் கேட்குறாரு இல்லை ஒரு வேலையை செய்ய தொடங்கிறதுக்கு முன்னாடியே அந்த வேலை மோசமாக முடிஞ்சிடுமோ சரியா நடக்காமல் போயிடுமோன்னு சொல்லி ஒரு பயம் வருது வேலையை நல்லா செஞ்சுட்டு நம்பிக்கை நம்பிக்கைக்கு வரதுக்கு பதிலாக மோசமாக முடிஞ்சிடுமோங்கிற ஒரு பயம் உணர் தான் ஏற்பட்டுகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக சொல்கிறான் சரி அப்புறம் வேற என்ன வருது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு இல்லை யாரையாச்சும் புதுசாக பார்க்குறப்போ இல்லை பேசுகிறப்போ அவங்க மோசமானவங்களா இருப்பாங்களோ நம்மளை எங்கேயாவது ஏமாத்தி எதுலையாச்சும் மாற்றி விட்ருவாங்களோன்னு தோணுது இப்படி எந்த விஷயத்துலேயும் நான் சந்திக்கிற சூழ்நிலையிலையும் செயலிலையும் எதிர்மறை எண்ணம் தான் வந்துக்கிட்டே இருக்குது இதனால் நான் ரொம்ப மன வேதனை அடையிறேன் எதிர்மறை எண்ணத்தை மாற்றுறதுக்கு சங்கல்பம் கூட செஞ்சு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ற சொல்கிறான் என்னது என்னப்பா என்ன சங்கல்பம் அப்படின்னு அவர் கேட்டார் இல்லை ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி என் செயல் வெற்றி அடையும் நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன் அப்படி நான் எனக்கு நானே நிறையா தடவை சொல்லிக்குவேன் அப்படி சொல்லிவிட்டு அந்த செயலை செய்கிறப்ப கூட கையில் நடுக்கும் பயமு தான் ஏற்படுது கடைசியில் தோல்வி தான் வருது தான் நான் எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான் இந்த பாருப்பா நம்மளால் மனசை வந்து ஒரு நாளும் சரிப்படுத்த முடியாது மனங்கிறது வந்து இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு அற்புதமான கருவி அது எப்படி பயன்படுத்துறதுன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் மனசில் தோன்ற எல்லாமே நம்மளோட உதவிக்கு தான் வருது இந்த மனசில் தோன்ற நேர்மறை எதிர்மறை எண்ணம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட கட் நமக்கு கட்டுப்பட்டதே கிடையாது அது மனசில் தோன்றுனதை மட்டும்தான் நம்மளால் உணரக்கூட முடியும் அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறாரு இது சாமி இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறான் இப்போ மனசில் என்ன தோன்றுறது அப்படிங்கிறது வந்து இப்போ சினிமா திரையில் தோன்ற காட்சி மாதிரி தான் அது காட்சியை இன்னதுன்னு சொல்லி மனசால் வேணால் நீ உணர்ந்துக்கு வேணால் முடியும் காட்சியை உணர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு செய்ய வேண்டிய செயலுக்கு என்ன செய்யணுமோ அதை வேணால் செஞ்சுக்கலாம் செயல் தேவையில்லைன்னா அப்படியே விட்டு கூட போடலாம் ஆனால் இந்த காட்சியை வந்து நீ ஒரு நாள் நீ மாற்றவே முடியாது அது மாற்ற தேவையும் கூட இல்லை ஏன்னா தானாக மறைஞ்சி போயிடுது அப்படின்னு சொல்லி ஞானி சொன்னார் அப்படின்னா எதிர்மறை எண்ணத்தினால எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டுடாதுங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் உனக்கு ஏற்படுற பயத்தை வந்து ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அந்த பயத்தை தூண்டுகோலாக வச்சுக்கிட்டு வேணால் நீ அந்த சூழ்நிலையில் வந்து கவனமாகவும் பாதுகாப்பாக செயல்படுத்துக்கு தான் அந்த பயமே உனக்கு உதவிக்கு வருதுன்னு எடுத்துக்க வேண்டியது தான் பயந்தான் அந்த செயலை வந்து முழுமையாக கவனமாக செய்கிறதுக்கு ஒரு உந்து சக்தியாக கூட இந்த இடத்துல செயல்படுது பயந்தான் உனக்கு இந்த செயலை சரியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு உதவியாக கூட இந்த இடத்துல இருக்குது இது புரியுது சாமி ஆனால் நான் ஒருத்தரை பார்க்குறப்ப அவர் கெட்டவராகவும் சரியில்லாத நபராகவும் எனக்கு தெரியுது அவர் நல்லவராக கூட இருக்கலாம் ஆனால் எனக்கு கெட்டவராக தெரியுதே இதுக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறான் இந்த பாருப்பா உண்மையில் வந்து அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆனால் அந்த நபர் வந்து கெட்டவர்னு என்ன விரும்ப நம்ம அவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையும் பாதுகாப்பும் கொஞ்சம் பழகிக்கலாம் தானே நம்ம விழிப்புணர்வோடு நடஞ்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இது அவரோட பழக பழக அவர் நல்லவராக கெட்டாரன்னு சொல்லி நம்மளுக்கே நல்லா தெரிஞ்சு போயிடுது இந்த எதிர்மறை எண்ணம் கூட நம்மளோட சரியான செயல்பாட்டுக்கு ஒரு தேவையான உதவி எதாப்போ அந்த இடத்துலலாம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறாரு இதெல்லாம் சரி சாமி இந்த தேவையில்லாமல் இந்த காம சிந்தனை கூட எனக்கு வருதே சாமி அதுக்கு நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் இது பாருப்பா ஒரு இசைக்கருவியில் பார்த்தீங்கன்னா எல்லா சத்தமும் வரத்தான் செய்யணும் வரணும் அது அப்படி எல்லா சத்தமும் வந்தால் தான் அது ஒரு இசைப்பட்டின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த சப்தத்தெல்லாம் ஒரு ஏற்ற இறக்கத்தோடு ஒருங்கிணைச்சி இசைக்கிறப்ப தான் ஒரு நல்ல இனிமையான ராகமாக கூட அது வெளியில் வருது இப்போ நம்மளோட வேலை வந்து சத்தத்தை நீக்கிறது கிடையாது ஒரு இனிமையான ராகத்துக்கு சத்தத்தை எங்கே கூட்டணும் இல்லை எங்கே குறைக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு இசைக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை இப்படி நம்மளுக்கு ஏற்படுற எல்லா எண்ண உணர்வையும் தேவைக்கு ஏற்ப மீட்டு தெரிஞ்சுக்கிட்டால் நீ போதும் அப்படின்னு சொல்லி ஞானி சொன்னார் இப்போ நம்ம மனங்கிற இசைக்கருவியை மாற்ற தேவையில்லைங்கிறீங்க அதை சரியாக பயன்படுத்திக்கிறது மூலம் ஒரு இனிமையான ராகத்தை நம்ம உருவாக்கலாம்னு சொல்கிறீங்க அப்படி தானே சாமி அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான் ஆமாம் ஆமாம் இசைக்கருவி நல்லா தான் இருக்குது அதை மாற்ற தேவையில்லை உன்னோட தேவைக்கு ஏற்ப நீ சரியாக அதை இசைச்சிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறாரு அதனால் நம்மளுக்கு எல்லா சத்தம் தேவை தான் தேவைக்கேற்ப மீட்டை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் அப்படி மீட்டை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லாருமே இந்த மனங்கிற இசைக்குரிய நல்லா இசைக்கு சேர்ந்த ஒரு இசைஞானியாக கூட மாறிடுவோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸ்ரீ ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி பெற்றவர்கள் பலர் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில் ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம் மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத் சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள